हेलो फ्रेंड्स, वेलकम टू रिसी टाइम्स। इनकी ना सेय पोर रेसिपी एन्नु पात्तोम्ना मिक्स्ड फ्रूट कस्टर्ड क्रीम दांगा। इदु ओन्नुम वीट्टुल इरुक्कक्कूडिय फ्रेशान फ्रूट्स वच्चु दांगा नम्म सेय पोरोम। इदु वंदु उडम्बुक्कु रोम्ब हेल्तियान ओरु रेसिपियुम ईसियावुम सेय्यक्कूडिय ओरु रेसिपी, टेस्टावुम इरुक्कुम। सरि, इप्पो सेय्यदरक्कु तेवैयान पोरुट्कल एन्न, एप्पडि सेय्यलान्रदु वांग पार्क्कलाम। सो फर्स्ट सेय्यदरक्कु तेवैयान पोरुट्कल இங்க பாருங்க, நான் வந்து 50 கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டர்ட் பவுடர். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து பால் எடுத்து அதில் வந்து டூவாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். டூ ஹாஃபாக அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 125 ml வந்து தனியாக எடுத்திருக்கேன். தென் ரிமைனிங் பால் வந்து இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிவி பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், மேங்கோ, இதை மூணு தாங்க நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து கிரேப்ஸ் வேணால் நீங்கள் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்துகிற அந்த 125 ml மில்கில் வந்து 2 tablespoons வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பாருங்கள். அந்த 125 ml பாலில் வந்து அந்த 2 tablespoons பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ரிமைனிங் 375 ml பாலை வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம சுகரை எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். அது வந்து அப்படியே வந்து ஒரு 5 minutes வந்து பாயில் பண்ணுங்கள். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் சுகர் நல்லா கரையும். இது வந்து ஆல்ரெடி நான் பாயில் பண்ண மில்க்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நம்ம அந்த பவுடர் போட்டு கரைச்சி வச்ச அந்த மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு 2-3 minutes வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு 2-3 minutes. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாலெல்லாம் வந்து பவுடர் கலக்கின அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி இப்படியே ஒரு 2 minutes வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மிக்ஸ் பண்ணணுந்தே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சூடு ஆற வச்சு கூல் பண்ணலாம். கூல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் போது நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கஸ்டர்ட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தீர்ந்துதுங்க, அவ்வளோதான். நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் க்ரீம் ரெடி. பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கஸ்டர்ட் க்ரீம் ரெடி, மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புது வகையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். பாருங்கள், சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு.